வெல்கம் டு தேவி கஃபி. நம்ம ஒரு சூப்பரான தலை தலைன்னு அல்வா துண்டு போல் ஒரு தக்காளி சாதம் செய்யலாம். இது எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போட்டிருக்கேன், குக்கர் போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா காஞ்சிடுத்து. அது மாதிரி தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நெய் தேங்காய் ரெண்டு பேருக்கு சமையல் எண்ணெய் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். மூணுமே கலந்து சேர்த்தா தான் உங்களுக்கு தக்காளி சாதம் நல்லாயிருக்கும். இப்போ சமையல் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு போட பிறகு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகும் பெருஞ்சீரகம் பொறிட்டோம். கடுகும் பெருஞ்சீரகம் பொறிஞ்சிட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்த பிறகு ஒரு 5-6 முந்திரியை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கடலைப்பருப்பு முந்திரியெல்லாம் நல்லா பொறிட்டோம். இப்போ கடலைப்பருப்பும் முந்திரியும் பொறிஞ்சிட்டு நான் வந்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துங்குவோம். இப்போ வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்களா. பிறகு வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுருவோம். அப்போ தான் இப்போ வந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதுவும் நல்லா வெங்காயத்தை கூட நல்லா வதங்க. பச்சை மிளகாயம் இப்போ 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டேன். சேர்த்து இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து இப்போ இந்த சேதம் வந்து நான் இஞ்சி வந்து கொஞ்சமாக ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி சேர்த்துக்கணும். மேலே ஒரு 6 பூண்டுப்பல் எடுத்துருக்கேன். இப்போ பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா அந்த வெங்காயத்தோட கூட நல்லா வதங்கட்டும். அப்பப்போ நடுவில் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து ஒரு 4 தக்காளி எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டுருவோம். தக்காளி இருக்கிற விலைக்கு இவ்வளோ சேர்க்கணும் பார்க்காதீங்க. ஒரு நாள் சேர்த்தா தப்பு கிடையாது. நம்ம நல்லா டேஸ்டியாக சாப்பிட்லாம். இந்த தக்காளியை போட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளியை போட்டுடும். போட்டு நம்ம அப்படியே மூடி லைட்டாக வதக்கிட்டுறேன். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். அது நல்லா வதங்கணும். பாதி வதங்கிருந்து பாதி வதங்காத மாதிரி இருந்தால் தான் தக்காளி சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி போட்டு ஒரு வாட்டி வதக்கிட்டு மூடி வச்சுருவோம். தக்காளி வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துவோம். இப்போ மஞ்சள் பொடி போட்ட பிறகு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுருக்கோம். இப்போ இதை வந்து நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சம் லைட்டாக கொதிக்கிட்டோம். இப்போ இந்த சேதில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு 10 லெவனாக உப்பு போட்டுக்கோங்க. காரம் வேணா காரம் போட்டுக்கோங்க. எது இல்லையோ அதை பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. காரணம் இந்த சேதில் கொஞ்சம் உப்பு போட்டு பார்த்துல நான் அரிசிக்கு மசாலாவுக்கு சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ இந்த சேதில் வந்து நம்ம ஆல்ரெடி 1 டம்ளர் தண்ணி கொட்டியிருக்கோம். இப்போ நம்ம அரிசி போட போகிறோம். அதுக்கேற்றப்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மொத்தமாக நம்ம வந்து 2 டம்ளர் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சேர்த்துட்டு இப்போ 2.5 டம்ளர் இது பாருங்க. இப்போ 1.5 டம்ளர் மொத்தமாக 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு நிமிஷம் நல்லா கொதி காட்டும். நம்ம தண்ணி கொட்டணும். தண்ணி நல்லா குச்சின்னு இருக்குது. இப்போ இந்த சேதில் நான் 2 கப்பு அளவுக்கு அரிசி எடுத்து நல்லா அலம்பி வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசியை சேர்த்துட்டுருவோம். இப்போ நம்ம அரிசி போட்டுட்டோம். போட்டு லைட்டாக ஜென்டில் நல்லா கலந்து விட்டுப்போம். கலந்துட்டு நல்லா சமமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம குக்கரை போட்டு மூடிடலாம். பாருங்க, குக்கரை மூடிட்டோம். மூடிட்டு வெயிட் போட்டு ஒரு 3-4 விசில் உங்கள் குக்கர் எத்தனை விசில் எடுக்குமோ, அரிசி எத்தனை விசில் எடுத்துக்குமோ அதுக்கேற்ற போல் விசில் விட்டுக்கோங்க. நான் விசில் ஆனால் விட்டு தக்காளி சாதம் எப்படி வந்திருக்குன்னு நான் காட்டுறேன். பாருங்கள், சூடான தக்காளி சாதம் ரெடியாகிடுத்து. இதெல்லாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். இல்லை சண்டே ஒரு நாள் நீங்கள் இந்த தக்காளி சாதத்துக்கு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லை வாழைக்காய் ஃப்ரை இல்லை சிப்ஸு அப்பளா எது ஒன்றா வச்சுக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம் தான்.